மகா பரிசு தமிழங்கள் பெற ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் இந்த மய்மையான வேலைக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இதாவே ஸ்தோத்திரம் இந்த ஆசீர்வாதமான சமயத்திற்காக ஸ்தோத்திருக்கிறோம் இதாவே ஸ்தோத்திரம் 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 இந்த காத்திருப்புக்காக ஸ்தோத்திரம் இதாவே ஸ்தோத்திரம் இந்த உபவாச காத்திருப்பை நேர் எங்கள் தேப்பன் மூலமாக ஏற்படுத்தி தந்து எங்கள் இதாவே விதமாக காத்திருந்து விண்ணப்பம் என்னும்படியாக கிருபை செய்து வருகிறபடி நாளே ஸ்தோத்திருக்கிறோம் இதாவே ஸ்தோத்திரம் எல்லாரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக நேர் சித்தம் கொண்டு விதமான காரியங்களை நீர் செய்து வருகிறபடினால் ஸ்தோத்திருக்கிறோம் உம்முடைய சபையை நேர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக காணப்படுகிறபடியினால் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் தாவே ஸ்தோத்திருக்கிறோம் நம்முடைய சபையாரை நேர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறபடியினால் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் இதாவே ஸ்தோத்திரம் நம்முடைய திரு சமூகத்திலே வருகிற எல்லாரையும் நோக்கி பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவசியமான ஆசிர்வாதங்களை அருளும்படியாக எங்கள் பிதாவே மகிமையான கிரிகளை செய்து வருகிறவடையினால்மை ஸ்தோத்ரி கிரம் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எங்கள் பிதாவே நம்முடைய திருசிரமத்திலே வந்திருக்கிற நம்முடைய ஜனங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படும் முடியாக கிருபசி எம்முடைய வேண்டுகோள் அங்கு தாவே எவ்விதமான வாஞ்சியோடு தாகத்தோடு கடந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் கண்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நம்முடைய ஜனங்களுக்கு தேவையானவைகளை எவைகள் என்பதை நீர் முன்னதாக அறிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிற விதாவே நீங்கள் வேண்டுகொள்வதற்கு முன்னதாகவே எங்கள் பிதாவே நீர் அறிந்திருக்கிறீர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் எங்கள் பிதாவே அடையாளுக்கு அளவுக்கு தேவையானவர்கள் எல்லாவற்றையும் சம்மணமாக ஏராளமாக அருளிச்சியமடியாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே நம்முடைய ஜனங்களை யாவரும் தங்களை உணர்ந்து உம்மை வேண்டுதல் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கருவை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் உம்மை வேண்டுதல் பண்ண வேண்டிய பிரகாரம் வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக தங்களை சீர்திருத்திக் கொள்ளத்தக்கதாக எல்லாருக்கும் அனுக்கரன் செய்து வேண்டிக் கொள்கிறோம் அம்பிதாவே தாங்கள் வேண்டுதல் பண்ணுகிறதமான வேண்டுதலுக்கு தடையான எல்லா தடைகளையும் நீக்கி போட வேண்டிய வேண்டிக் கொள்கிறோம் விசுவாசத்தோடு வேண்டுதல் பண்ணி எல்லா கேட்டில் இருந்தும் பூர்ணமாக விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட கருவேசீடு வேண்டிக் கொள்கிறோம் நேர் பாடுபட்ட ஆயத்தமிழன சகல ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாக சொந்தமாக்கிக் கொள்ள கருவேசீடு வேண்டிக் கொள்கிறோம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட அனுபவத்தை அடைந்து உமக்கு ஏற்றவர்களாக முடிவு பெரிய நிலைநிற்கு அனுபவத்தோடு காணப்படும்படியாக நம்முடைய ஜனங்களுக்கு இறக்கம் செடி வேண்டுகொள்கிறோம் பெரிய காரியங்களை சேரலும் இந்த காத்திருப்பிலே அதீதமாக கிரியைச் சேரலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை பெருக நேரலும் நம்முடைய திருநாமத்தை மேம்படுத்தியலும் வந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமாக வந்து சேர இறக்கம் சேரலும் தடைபட்டு இருக்கிற ஜனங்களை தடை நீக்கி குடி சேர்க்க வேண்டிய கொள்கிறோம் எங்கள் அல்லதாகவே ஸ்தோத்திர அப்பாவதாவே சோத்திரிக்கிறோம் நோய்கள் பேபி சாசன சமாதான கேடுகள் சஞ்சரங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஜனங்களை விட்டு நீக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம் உலகத்தையும் நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாது வேண்டுகோள் அங்கத்தாகவே உலகத்திலே காணப்படுகிறதான சகலவிதமான சமாதான கேடுகள் யுத்தங்கள் நோயினால் வந்திருக்கிறதான வேதனைகள் பசியினாலும் ஆகார குறைவினால் ஏற்படுகிறதான எல்லா கஷ்டங்கள் யாவற்றையும் உலகத்தை விட்டு அகற்றி போட வேண்டி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பியாவை அடியார்கள் உலகத்துக்காக கண்ணீர் வேண்டுதல் பண்ணகர்களாக அதிக அதிகமாக உண்ணப்பன்னகர்களாக காணப்பட கிருப செமடியாகி வேண்டிக் கொள்கிறோம் தாவே தங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக உண்ணப்பண்ண தாங்கள் கடமை பெற்றிருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிந்து எங்கள் பியாவை அதிக அதிகமாக மற்றவர்களுக்காக உண்ணப்ப மன்னகர்களாக மாற கிருப வேண்டிக் கொள்கிறோம் பெரிய காரியங்களை சேரலும் எங்கள் ஆத்மிய பமலமாக நேர்கியை சேர்கலும் அவர்களை இன்னொரு பலப்படுத்தி ஆசீர்வதி வேண்டிக் கொள்கிறோம் பலவீனங்களை நீக்கி பலப்படுத்திய ஆசீர்வைத்துடைய பலத்தால் இடகட்டும் வேண்டிக் கொள்கிறோம் புது பலனையும் புது சக்தியும் புது ஆரோக்கியத்தையும் எங்கள் பாவையை நாளுக்கு நாள் கொடுத்து பலப்படுத்தி கருத்து எழுத்து கிரியை சேமிடையாக கிஞ்சிடுவோம் ஆசீர்வை தரலும் கிருவைக்கள் மறைத்து கொள்ளும் யார் மேலும் கிருபையாரும் இறக்கமாறும் அன்பாரும் தயவாயிரும் மேல்பிரே நாமத்தில் ஜமங்கேலும் எங்கள் அன்பில் பரவ விதாவே ஆமேன் எல்லாரும் ஆண்டவரும் கத்திர சோத்ரம் யோபன் சரித்திரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் யோபன் சரித்திரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இறப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறை இறப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார் லேலாசோ அலையிலுவையா செயலுவையா தேவன் ஜபத்தை கேட்கிறவராக காணப்படுகிறார் ஜபத்துக்கு பதிலளிக்கிறவராகவும் இருக்கிறார் எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி எல்லா தடைகள் சிறையிருப்புகள் சாத்தானால் ஏற்பட்டிருக்கிறதான நிர்பந்தமான நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றி நல்ல விடுதலையை கொடுக்கறது மட்டுமல்ல ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் அருளுகிற தேவனாக காணப்படுகிறார் மிக விசேஷமான ஆசீர்வாதங்களினால் யாவரை நிறைக்கும்படியாக ஆண்டவர் சித்தமுடையவராக இருக்கிறார் அதற்காகத்தான் அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணும்படியாக அவர் கட்டளையிடுகிறார் ஏராளமான ஜனங்கள் அவ்விதமாக அவரை நோக்கி வேண்டுதல் பண்ணி அதிக அதிகமான ஆசீர்வாதங்களை அடைந்தார்கள் நான் இப்பொழுதுங்க வசித்து கேட்டதான இந்த வசன பாகத்திலும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அடைந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோபு எவ்விதமான சிறையிருப்போடு காணப்பட்டார் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையை தேவனாலே அடைந்து கொண்டார் அது மட்டுமல்ல ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களையும் தேவனாலே சொந்தமாக்கி கொண்டார் என்று நாம் இந்த வசன பாகத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் இந்த யோபு எப்படிப்பட்டதான மனுஷன் யோபனுடைய அனுபவத்தை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறார் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் தேவனுக்கு பயந்து காணப்படுகிறவனுமாக காணப்பட்டான் என்று கர்த்தரே யோபை குறித்து சாட்சி சொல்லுகிறார் யோபன் சரித்திர ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் யோபை குறித்து சாட்சியாக அறிவித்திருக்கிறார் வாசியங்கள் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாகி யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பகு விலகிறவனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவன போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார் உத்தமத்திலே உறுதியாய் நின்றவன் அவன் எப்படிப்பட்டவன் தேவனுக்கு பயந்தவன் சன்மார்க்கன் பொல்லாப்பகு விலகிறவன் தேவனுக்கு ஏற்ற அனுபவத்தோடு காணப்பட்டதான மனுஷன் தேவனால் சாட்சி பெற்ற மனுஷன் தேவன் சாட்சி கொடுக்கிறார் தேவனாலே நம்பப்பட்டதான மனுஷன் தேவன் நம்பினதான ஒரு தான் யோப் தேவனால் நம்பப்பட்டவன் தேவனாலே சாட்சி கொடுக்கப்படுகிறான் அமிதமாய் காணப்பட்டதான யோபு பயங்கரமான சிறையிருப்புக்குள்ளே ஆகிவிட்டார் சில காலம் தேவன் அதற்கு ஒப்பு கொடுத்தார் யோபனுடைய உத்தமத்தை அறியவும் பொறுமை அறியவும் தேவன் ஒப்பு கொடுத்தார் ஆயினாலே பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான சிறையிருப்பு பல கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருந்தார் யோபன் சரித்திரம் அதிகாரம் இருபதாவது சனம் முதல் இருபத்தி ரெண்டாவது சனடைய வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறார் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிறைத்து தரையில் விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியா எவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்ன நடந்தது ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாம் பறிக்கப்பட்டு போனது அவனை விட்டு அப்படியே எடுபட்டு போனது அது மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டு போனார் அப்பொழுது யோபு என்ன சொல்லுகிறான் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை மயமப்படுத்தினார் அடுத்தபடியாக யோபு இப்படிப்பட்டதான சம்பவம் ஏற்பட்ட போதிலும் தேவனை குறை சொல்லவும் இல்லை பாவம் செய்யவும் இல்லை இருதயத்திலே கூட அவன் பாவம் செய்யவில்லை பேச்சிலே குறை இல்லை உள்ளான பிரகாரமும் அவன் பாவம் செய்யவில்லை தேவனுக்கு விரோதமான சிந்தனை தேவனுக்கு விரோதமான எண்ணம் யாரென்றுமே இல்லை கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரே என்று சொல்லி தேவனை மேம்படுத்தினான் தேவனை மயம்படுத்தி அபிதமாகவே காணப்பட்டார் அடுத்தபடியாக என்ன உண்டானது மூன்றாவது இருபத்தி நான்காவது முதல் இருபத்தி ஆறாவது வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் என் போஜனத்துக்கு முன்னே எனக்கு பெருமிச்சு உண்டாகிறது என் போஜனத்துக்கு முன்னே பெருமிச்சு உண்டாகிறது என் கதறுதல் போல் புரண்டு போகிறது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சு நதி எனக்கு வந்தது நான் அஞ்சினது எனக்கு வந்தது எனக்கு சுகமும் இல்லை எனக்கு சுகமும் இல்லை இழைப்பாறுதலும் இல்லை இளைப்பார்தலும் இல்லை அமைதலும் இல்லை அமைதலும் இல்லை எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது தத்தளிப்பே நேரிட்டது பயங்கரமான கஷ்டம் ஏழாவது யார் அஞ்சாவது வாசிங்கள் பயங்கரமான கஷ்டம் பயங்கரமான கஷ்டம் என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது மாம்சம் பூச்சியினாலே அடைபட்டு இருக்கிறது உறுதியினால் நடைபெற்றிருக்கிறது என் தோல் வெடித்து இவ்விதமாக பயங்கரமான ஏற்பட்டது மரணத்தையே விரும்புகிறார் ஏழாவது வாசிக்கும் போது மரணத்தை விரும்புகிறார் அதனால் என் ஆத்மா நெறிக்கொண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கல மரணத்தையும் விரும்புகிறது எவ்வளோ பயங்கரமான சிறையிருப்பும் அங்கலாய்ப்பும் இருபத்தி ஒன்றாவது நான்காவசனம் முதல் ஆறாவது பயங்கரமான நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிறார் ஒரு ஏற்பட்டது நான் பார்த்து அங்கலாய்க்கிறேன் அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமா என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன் நடுக்க என் மாம்சத்தை பிடிக்கும் நான்காவது முதல் ஆறாவது நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன் அப்படியானாலும் என் ஆவி விசனப்படாது இருக்குமா என்னை கவனித்து பாருங்கள் அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள் இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன் நடக்கும் என் மாம்சத்தை பிடிக்கும் பயங்கரமான கலக்கம் பயங்கரமான வியாகுலம் பயங்கரமான வேதனை பூச்சி இவைகளினாலே பிடிக்கப்பட்ட நிலைமையோடு மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார் இவ்விதமான சிறையிருப்பு சிறையிருப்பிலே வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்க அவருடைய சிநேகிதர்கள் வந்தார்கள் சிநேகிதர்கள் மூன்று பேர் வந்தார்கள் மூன்று பேர் வந்து அந்த துக்கத்தை பார்த்து அவர்களும் ஒன்றுமே பேசாமல் தரையிலே உட்கார்ந்தார்கள் அதற்கு அப்புறம் அவர்கள் பேச தொடங்கினார் ஆண்டவர் யோக குருதி என்ன சொன்னார் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய அனுபவத்தோடு காணப்படுகிறான் என்று தேவன் சாட்சி சொன்னார் ஆனால் அந்த சிநேகிதர்களோ என்ன செய்தார்கள் யோபுவை நிந்தித்தார் யோபுவை என்ன செய்தார்கள் நிந்தித்தார்கள் அநேக நிந்தனை பத்தொன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களே வாசிக்கும் போது சொல்லுகிறார் என்னை பத்து முறை நிந்தித்தீர்கள் இவ்வளவு வேதனையோடு இவ்வளவு நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிறதான இந்த யோபு யோபுவை வாசியங்கள் நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாய் வருத்தப்படுத்தி வார்த்தைகளினால் என்னை நொறுக்குவீர்கள் இப்போது பத்து தடவை என்னை நிந்தித்தீர்கள் பத்து தடவை என்னை நிந்தித்தீர்கள் நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதுனால் உங்களுக்கு வெட்கமில்லை கடின முகத்தோடு காணப்படுகிறார்கள் என்று வந்தார்கள் இப்பொழுது அவளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது கடின முகம் வெறுப்பு கடி கடினம் கடின முகமுடையவர்களாக இருக்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் நிந்தித்து பேசுகிறார்கள் பல வார்த்தைகளை சொல்லி நிந்திக்கிறார்கள் மாயக்காரன் சொல்கிறார்கள் பெருநஞ்சன் என்று சொல்கிறார்கள் இன்னும் பலவிதமாக நிந்திக்கிறார்கள் பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றும் பன்னிரெண்டு வசனங்களை வாசியுங்கள் பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றும் பனிரெண்டு வசனங்கள் மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனியா இருப்போ இது யோபை நிந்திக்கிறதான நிந்தனை சிநேகிதர் எப்படி மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார் மாயம் இந்த யோபு உடையவன் யோபுக்குள்ளே மாயம் இருக்கிறது என்று பேசுகிறார்கள் மனுஷனுடைய மாயத்தை தேவன் அறிவார் அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாது இருப்பாரோ அக்கிரமத்தினாலே தான் இந்த வேதனை எல்லாம் ஏற்பட்டது என்று நிந்திக்கிறார்கள் அடுத்த பாகம் புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாய் இருக்கிறான் பெருநெஞ்சு காட்டு கழுதை போலவன் எவ்வளவு நிந்திக்கிறார்கள் நிந்தித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள் பதினைந்தாவது ஆறம் பதினாறாம் வருஷத்தை வசியும் போது தண்ணீரை போல அநியாயத்தை குடிக்கிற மனுஷன் சொல்லுகிறார்கள் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமு இருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் இவன் நீதிமான் தேவனு பயந்தவன் துன்மார்க்கன் அக்காலத்திலே காணப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நீதிமானாக காணப்பட்டவன் தேவனு பயந்த மனுஷன் சன்மார்க்கன் இந்த யோகைப் போல வேற யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டதான இவனை செய்கிறார்கள் நிந்திக்கிறார்கள் எப்படி நிந்திக்கிறார்கள் அநியாயத்தை தண்ணீரை போல குடித்தான் என்று சொல்கிறார்கள் இருபத்தி ரெண்டாவது யார் ஐந்தாவது சனத்தை வாசிக்கும் போது பொல்லாப்பு பெரியது யோபை குறித்து பயங்கரமாய் இருக்கிறதான வேதனையை பார்க்கலும் அதிக வேதனைப்படுத்துகிறார்கள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அந் ஐந்தாவது வசனத்தையும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தொன்றாவது வசனமுடைய வாசிக்கும் போது என்ன பார்க்கிறோம் உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் பொல்லாப்பு பெரியது உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாத வேலுமாய் இருக்கிறது உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாத வேலுமாய் இருக்கிறது பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபத்தொன்று வரை அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை அவன் வீட்டில் மீதியாக இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அவன் காலத்தோர் அவன் நாளுக்காக திடுக்கிட்டது போல பின்னடியாரும் பிரமிப்பார்கள் மக்களமாக்காரன் குடியிருந்த ஸ்தானங்கள் இவைகள்தான் தேவனை அறியாமற் போனவனுடைய ஸ்தலம் இதுவே என்பார்கள் என்றான் இப்படியெல்லாம் நிந்திக்கிறார் புத்திரனும் இல்லை பௌத்திரனும் இல்லை பின்னடியார்களும் பயங்கரமான நிர்பந்தமானவளாக காணப்படுவார்கள் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை பயங்கரமான சாபந்தான் சாபம் விடுகிறார்கள் பௌத்திரனும் இல்லை புத்திரனும் இல்லை எல்லாம் செத்து ஒழிந்து போனது மாண்டு போனது உன்னுடைய அக்கிரமந்தான் உன்னுடைய தான் என்று இன்னும் அதிகமாக தூசிக்கிறார்கள் பேசுகிறார்கள் இவைகளெல்லாம் என்ன யோபுக்கு ஏற்பட்டதான ஒரு சிறையிருப்பாக மாறினது மிகுந்த வேதனையோடு காணப்படுகிறார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்து முதல் பத்தாவது உங்களுடைய பொல்லாப்பு பெரியதும் உங்களுடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளும் இருக்கிறதல்லவோ முகாந்திரம் இல்லாமல் உங்களுடைய சகோதரர் கையில் அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர் விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமலும் வசித்தவனுக்கு போஜனம் கொடாமலும் போனீர் பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று கனவான் அதில் குடியேறினான் விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர் தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது ஆகையால் கண்ணிகள் உண்மை சூழ்ந்திருக்கிறது அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உண்மை கலங்க பண்ணுகிறது நான்காவது யார் ஏழாவசனம் குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போது இதை நினைத்துப் பாரும் இதை நினைத்து பார் இப்படி இன்னும் பலவாறாக தூஷித்தார்கள் பலவாறாக இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள்ளே காணப்படுகிறார் தன்னுடைய சிநேகிதர்களால் நிந்திக்கப்படுகிறார் சிநேகிதர்கள் சத்துருக்களைப் போல மாறியிருக்கிறார் சிநேகிதர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது சத்துருக்களாக வெளிப்படுகிறார்கள் பேச்சிலே இவ்விதமாக பலவிதமான சிறையிருப்புடைய அனுபவத்தோடு காணப்பட்டார் என்ன சொல்கிறார்கள் மற்றவர்களுடைய பொருளை அபகரித்ததும் விதவைகளை குறித்து இப்படி பலவிதமான காரியங்களை சொல்கிறார்கள் யோக தினைகுருது என்று சொல்கிறார் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது சனத்தை வாசியங்கள் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் கண்களோட உடன்படிக்கை நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது இப்படி கண்களோட கூட உடன்படிக்கை பண்ணியிருந்ததான் ஒரு மனுஷன் கண்களோட உடன்படிக்கை பண்ணினதான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி ஐந்தாவது சந்தவாசியங்கள் நான் மாயையிலே நடந்தேனோ மாயையில் நடந்தேனோ என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று என்னுடைய கால் கபடு செய்ய தீவிரித்ததோ கிடையாது ஏழாவசனம் என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாவது ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் ஒரு மாசு என் கையில் உண்டானால் என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயரானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக அடுத்த வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது தோஷம் அப்படிப்பட்டதான தோஷங்கள் என்றும் என்னிடத்திலே இல்லை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட தோஷத்தோடு நான் காணப்படவில்லை பதிமூன்றாம் வசனம் என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோட வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்ட பண்ணி இருந்தால் நியாயத்தை அசட்ட பண்ணவில்லை தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது நான் அவருக்கு என்ன மரபு உத்தரவை சொல்லுவேன் அப்படி ஒன்று நான் செய்யவில்லை என்று சொல்லுகிறார் பதினாறாவது சன்மதில் இருபத்தி ரெண்டாவது சனமுடியா எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து எளியவர்களை எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து கண்களை நான் பூத்து போக பண்ணி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என்னுடைய ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ததுண்டோ இல்லை என சொல்கிறார் என் சிறுவயது வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான் நான் என் தாயின் கற்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன் ஒருவன் கொடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமையின் கம்பளியினாலே அனல் கொண்டதனால் அவன் இட என்னை புகழா இருந்ததும் ஒலிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டு நான் கண்டு திக்க விரோதமாக என் கையை நீட்டினதும் உண்டானால் செல்வாக்கு உண்டு நான் கண்டு திக்கற்றதான ஜனங்களுக்கு நேராக நான் விரோதமாக ஏதாவது காரியங்கள் செய்துண்டா இல்லை அடுத்த பாகம் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் உயர்த்தி எலும்பு முறிந்து போவதாக இப்படியெல்லாம் தன்னை குறித்து விதமாக சொல்கிறார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நேரே நேர விபரீதமாக சிநேதர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறார்கள் சத்துருக்களாக மாறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலைமையோடு இவ்விதமான சிறை இருப்பு யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது யோபுக்கு ஏற்பட்டது யோபுனுடைய சிறை இருப்பு திருப்பப்பட்டது மாற்றப்பட்டது எவ்விதமாக மாற்றப்பட்டது யோபு தேவனுடைய சித்தத்தின்படியே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் விண்ணப்பம் எப்படி இருக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் தேவ சித்தமான விண்ணப்பம் ஒன்றியவான ஐந்தாவதிகாரம் பதினான்காவது வாசிக்கும் போது அவருடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணினால் தேவன் கேட்பார் நாம் எதையாவில் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செய்ய அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அவருடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணினால் தேவன் கேட்பார் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி விண்ணப்பம் பண்ணினால் ஜபம் இல்லை அநேருடைய ஜபம் கேட்கப்படவில்லை கேட்கப்படாதிருக்கிறது என்பதற்கு காரணம் என்ன அவருடைய சித்தத்தின்படி அவர்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை தேவனுடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணவில்லை தேவன் என்ன சித்தம் கொண்டார் அவருடைய சத்ருக்களுக்காக அவர்களை தூஷித்ததான அந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம்ன்னபடியாக சித்தம் கொண்டார் அவர்கள் தூஷித்தது அவர்கள் பேசினது எல்லாம் தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணினார் தேவ சித்தத்தின்படி அவர்கள் பேசவில்லை தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக பேசினார்கள் யோபை நிந்தித்தார்கள் அவருடைய சித்தத்தின்படி அவர்கள் பேசவில்லை தேவனுக்கு என்ன உண்டானது அவர்கள் மேல் கோபம் உண்டானது நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் யோபன் சரித்திர நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம்

யோபு சன்மார்க்கன் புல்லாப்புக்கு விலகிறவன் தேவனுக்கு பயந்தவன் உத்தமன் என்றெல்லாம் தேவன் பேசியிருக்கிறார் அதற்கு நேரே மாறாக பேசினார்கள் ஆகையினாலே அது தேவனு கோபத்தை உண்டாக்கினது யோபு பேசினது போல நிதானமாக பேசவில்லை யோபு அநேக காரியங்களை பேசியிருக்கிறார் அவருடைய வேதனையினால் வேதனை இப்படிப்பட்ட பல கஷ்டங்கள் இந்த சிநேகர்களுடைய அந்த பயங்கரமான அந்த பேச்சுகள் சிநேகரில் எதிராக பேசினதான் அந்த பேச்சுகளை கேட்டு அவரும் பல காரியங்களை பேசியிருக்கிறார் தேவன் யோவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் சில காரியங்கள் நம்முடைய பார்வையிலே தேவனை குறை கூறுகிறது போல தோன்றப்பட்டாலும் தேவன் அதை அப்படி சொல்லவில்லை தேவன் இருதயத்தை அறைகிறார் யோபு பேசினது நிதானமான பேச்சு என்று சொல்லுகிறார் யோபு பேசினது போல நிதானமாக நீங்கள் பேசவில்லை அடுத்த பாகம் ஆதலால் நீங்கள் ஏழு காலைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாயி யோப நடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடங்கள் என் தாசனாயி யோபம் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் என் தாசனாயி யோபம் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் நான் யாருடைய முகத்தை பார்த்துன்னு சொல்லுகிறார் யோபனுடைய முகத்தை பார்த்து யோபனுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களை உங்கள் புத்தீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என் தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை எடதபாரம் அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூயனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கர்த்தர் யோவின் முகத்தை பார்த்தார் அப்பொழுது கர்த்தர் யோவனுடைய முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறைய இருப்பை மாற்றினார் கர்த்தர் யாருடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் யோபுக்கு முன் இருந்ததை தந்தருளினார் என்ன செல்லப்பட்டிருக்கிறது சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது தேவன் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார் யோபு எப்படி விண்ணப்பம் அணினார் தேவனுடைய சித்தத்தின்படி விண்ணப்பம் பண்ணினார் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறதை தேவன் அதிகமாக கொடுக்கிறவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறார்க்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று தெளிவாக கத்துடைய வார்த்தை அறிவிக்கிறது அப்படி யோபு சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினார் யாருடைய சிறையிருப்பு மாறினது அவர்களையும் தேவன் மன்னித்தார் தன்னுடைய அல்லது சிறை சிறையிறப்பும் மாறணும் தேவன் மாற்றினான் ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இப்பொழுது ஆவிக்கிரியவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனங்கள் எப்படி ஜவம் பண்ண வேண்டும் வேண்டுதல் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இதன் மூலமாக சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய செயல் என்ன தேவனுடைய கிரியை என்ன தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் தன்னை எவ்வளவோ நிந்தித்ததான அந்த நிந்தனைக்காரர்கள் யோவனுடைய சிநேகிதர்கள் என்று வந்து இருந்தவர்கள் எவ்வளவோ நிந்தித்தார்கள் கத்துடைய சித்தம் என்ன அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு உன்னை நிந்தித்தவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு உன்னை குறை கூறினவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு உனக்கு விரோதமாய் பேசுனவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணு உன்னுடைய விரோதிக்காக விண்ணப்பம் பண்ணு அவருடைய சித்தம் தேவனுடைய சித்தம் இது அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது யாருக்கு அதிக ஆசீர்வாதம் விண்ணப்பம் பண்ணுகிறதான ஜனங்களுக்கு இதை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் மன்னிப்பு கொடுக்கக்கூடியதான சிந்தனை தங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன் கீழ்நுழைவின் எதிராக போய்க் கொண்டிருக்கிறோம் ஏன் குன்றல் அடைந்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்கிரிகளாக விசேஷமானவளாக காணப்பட வேண்டும் மேன்மையானவளாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே ஏன் கீழ்நிலைமைக்கு எதிராக குன்றி 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 விழுந்து விழுந்து நஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்க காரணம் என்ன ஆவிக்கிரியவர்கள் இதை சரியாக அறிய வேண்டும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்காக கவலைப்பட வேண்டும் தன்னுடைய சத்துருக்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் மற்றது ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது சிறந்ததில் வாசிக்கும்போது ஆண்டவரங்க என்ன சொல்கிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சத்ருக்களை சினேகிங்க உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா ஆசிரியக்கப்பட விரும்புகிறீர்களா மற்றவர்கள் எப்படியும் போட்டு தான் மட்டும் ஆசிரியக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மற்றவர்களை குறித்த கவலை அடுத்தவர்களை குறித்த கவலை தன்னுடைய சத்ருவை குறித்த கவலை தன்னை நிந்திக்கிறவர்களை குறித்த கவலை அவர்களுக்கு மன்னிக்கிற சிந்தை மன்னிக்கும் அனுபவம் மன்னித்து அவர்களுக்காக மனப்பூர்வமாக வேண்டுதல் பண்ணுகிறதான அந்த வேண்டுதல் மூலமாக தனக்கு விடுதலை உண்டாகும் தான் ஆசிரியக்கப்படலாம் சுகம் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் ஆறுதல் உண்டாகும் இதுதான் தேவ சித்தமான ஜபம் அவருடைய சித்தத்தின்படி வேண்டுதல் பண்ணினால் அவர் ஜபத்தை கேட்பார் அவருடைய சித்தத்தின்படி வேண்டுதல் பண்ணினால் ஜபத்துக்கு பதிலளிப்பார் சித்தத்தின்படி வேண்டுதல் பண்ணினால் சிறை சிறையிருப்பை மாற்றுவார் சாத்தானுடைய அடிமத்தனமா சொப்பனமா வேண்டாத காரியங்களா ஜீவியத்திலே வீழ்ச்சியா நஷ்டங்களா மற்றவர்களுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்கிறார் ஆறாவது பதினான்காவது முதல் பதினாறாவது வாசியும் போது அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் மனுஷர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அது மனதில் இருந்து வந்து வந்து வந்திருக்கிறது யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் எதா பேசிவிட்டால் அது ஒருபோதும் மனசு விட்டு போகாது விட்டு போகவே செய்யாது அது உள்ள இருந்து நீர் 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 இருக்கும் அந்த ஆளை காணும்போது முகம் கருக்கும் அனைவர் வந்தனம் போட்டாலும் திருப்பி வந்தனம் போட மாட்டார்களாம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது இவளுடைய விருப்பம் என்ன 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 நான் விசேஷமாக இருக்கிறேன் ஆவிக்கிரிய அனுபவத்தோடு இருக்கிறேன் என்று எண்ணுகிறார் நான் தான் பெரியவன் பெரியவள் என்று தங்களை குறித்து மேன்மையாக எண்ணுகிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது அடாத காரியம் இவளுடைய அனுபவம் சரியில்லை தேவனுடைய பார்வையிலே சரியில்லாதவளாக இருக்கிறார்கள் வெளிப்படையாக தாழ்மை போல காண்பித்துக் கொள்வார்கள் வேண்டுமானால் அன்பு போல காண்பித்துக் கொள்வார்கள் உள்ளே விரோதம் வைராக்கியம் எல்லாம் அங்கே உள்ளே அடைபட்டிருக்கிறது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமவிதம் உங்களுக்கு மன்னிப்பார் அவர்களுக்கு நீங்கள் மனப்பூர்வமாக மன்னித்து மனப்பூர்வமாக அதை விட்டுக்கொண்டு அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணினால் மனப்பூர்வமாக விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் உங்களுடைய தப்பிதத்தை மன்னித்து உங்களுக்கு விடுதலை வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அடுத்த பாகம் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தப்பிதம் மன்னிக்கப்படாது மன்னிப்படுத்தால் கூட அநேகர் மன்னிக்க மாட்டார்கள் தனக்குத்தான் கேடு அடுத்த பாகம் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா வாடலா அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு உபவாசத்தும் பிரயோஜனம் இல்லை பலனெல்லாம் அடைந்து முடிந்து விட்டது இனி ஒரு பலனும் கிடைக்காது பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லாத அனுபவத்தோடு இருக்கிறீர்கள் விசேஷம் ஆறாவது இருபத்தெட்டாவது வாசிங்கள் லோகாசம் ஆராதியார் யார் இருபத்தி எட்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை ஜபம் பண்ணுங்கள் உங்களை ஜபம் பண்ணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி உங்களை ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் எப்படி ஜபம் பண்ண வேண்டும் தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணி ஜவம் பண்ண வேண்டும் பொருத்தனை பண்ணி ஜவம் பண்ண வேண்டும் தேவனுடைய ஜனங்களை எப்படி ஜவம் மன்னித்து ஜபம் பண்ணினார்கள் தங்களுக்கு விரோதமாக செய்த காரியத்தை மன்னித்து விண்ணப்பம் பண்ணினார்கள் ஆண்டவராக இயேசு பாடுபடும் போது எப்படி கூப்பிட்டார் இதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவரே சொன்னார் அடுத்தபடி தேவடைய ஜனங்கள் துன்பப்படுத்தின ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்கள் அப்போது ஏழா அதிகாரம் அரோசனத்திலே வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவனும் முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதனும் என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் எப்படி சொன்னான் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை அடைந்தான் ஐம்பத்தி எட்டாம் வசனம் முதல் அறுபது வாசியங்கள் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை யாரே முதல் முதலாவதாக காணப்பட்டதான ஒரு இரத்த சாட்சியின் மரணம் யார் ஸ்தேவா உதவிக்காரன் நாகி ஸ்தேவா அவனை செய்தார்கள் நகரத்துக்கு புறம்பே தள்ளினார்கள் தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்தராயி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று அவனை கல்லறிந்தார்கள் கர்த்தராயி இயேசுவே என்னுடைய ஆவியை என்று சொன்னான் அடுத்த பாகம் அவனோ முழங்கார் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரம் என்று மிகுந்த சத்தம் சொன்னான் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான் மரணத்திலும் அப்படிதான் கொலை செய்கிறவர்களுக்கும் மன்னிப்பு தன்னை கொல்லுகிறவர்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கிறார்கள் இப்பொழுது ஏதா பேசுகிறவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார்கள் ஏதாவது சிறு தங்களை பிடிக்காத தங்களை மதிக்காமல் ஏதாவது காரியம் செய்துவிட்டால் அதை மன்னிப்பு கொடுக்க மாட்டார்கள் தங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது ஆகையினால் தேவனை நோக்கி எப்படி வேண்டுதல் பண்ண வேண்டும் என்பதை எல்லாரும் சரியாக அறிய வேண்டும் ஆண்டவருடைய சித்தம் என்ன தன்னுடைய சத்ருவுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக நிந்திக்கிற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் வேண்டுதல் பண்ணுங்கள் என்று சொன்னார்

ஆடு ஏழாயிரம் ஆடுகள் அவனுக்கு நஷ்டப்பட்டது ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் மூவாயிரம் ஒட்டகம் இங்கே ஒட்டகங்களும் ஏர்களும் ஐநூறு ஏர்மாடுகள் நஷ்டப்பட்டது இங்கே ஆயிரம் ஏர்மாடுகள் கிடைத்திருக்கிறது அடுத்த பார்த்து கழுதைகளும் உண்டாயின அதே பிரகாரமாக ஐநூறு கழுதைகள் அவனை விட்டு வழிபட்டு போனது ஆயிரம் கழுதைகள் அவனுக்கு உண்டாயின அடுத்த பாகம் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் அதற்கப்புறம் ஏழு குமாரரும் மூன்று குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும் இரண்டாம் மகளுக்கு கெச்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கிரேனாப்பு என்றும் பேரிட்டார் தேசத்தில் எங்கும் யோவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே நடுவில் சுதந்திரம் கொடுத்தான் விசேஷமான பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார் இதற்கு பின்பு நூற்றி நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து வருஷம் உயிரோடு இருந்து தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் தேவன் ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிய வேண்டும் ஜபத்தை கேட்கும்போது எவ்வளவு ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வெளிப்படையான ஆசீர்வாதம் மட்டுமல்ல உள்ளான ஆசீர்வாதம் ஆத்மீக ஆசீர்வாதம் தேவனுடைய கிருவை வரம் வல்லமை தெய்வீக பலன் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கிடைக்கும் இதுவரையிலும் மன்னிப்பின் சிந்தனை இல்லாமல் மன்னிக்காமலும் வைராக்கியம் உடையவளாகவும் கசப்புடையவளாகவும் காணப்பட்டு கிரிய தங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நஷ்டப்பட்டு போனது கிருபைகள் நஷ்டப்பட்டு போனது சந்தோஷம் இழந்து போனது சந்தோஷம் அற்றவளாக இருக்கிறார்கள் தெய்வீக அனுபவம் நஷ்டப்பட்டது குறைப்பட்டது அது எல்லாவற்றையும் கர்த்தர் மறுபடியும் தருவார் அதை பார்க்கலாம் அதிகமாக தருவார் ரெண்டனையாக தருவார் சரியான ஒரு உணர்வு தேவை பூர்ணமான ஒரு உணர்வு தங்களுக்கு தேவை அந்த உணர்வோடு தங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் விண்ணப்ப மன்னர்களாக இருக்க வேண்டும் இந்த நாட்கள் அதிகம் அதிகமாய் விண்ணப்பம் பண்ண வேண்டியதான நாட்கள் வேண்டுதல் பண்ண வேண்டியதான நாட்கள் உலகம் எப்படி இருக்கிறது உலகம் எவ்வளோ நிர்பந்தமான நிலைமையோடு காணப்படுகிறது யுத்தங்கள் பசி பட்டினிகள் நோய்கள் இவைகளினாலே வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சமாதான கேடு இவைகளினாலே உலகம் பிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துக்காகவும் நாம் வேண்டுதல் பண்ண கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் எல்லா மனுஷர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள் கத்திரையை பிரசித்தவான்களுக்காக எவ்வளவாக விண்ணப்பம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது கத்திரைய கிரிகைக்காக கத்திரை வாக்கு நிறைவேறுதலுக்காக எவ்வளவாக வேண்டுதல் பண்ண வேண்டியிருக்கிறது கத்திரையை சாட்சிகளுக்காக எப்படி வேண்டுதல் பண்ண வேண்டியவா வேண்டியவர்களாக இருக்கிறோம் கத்திரையை சாட்சிகள் எவ்விதமான அனுபவத்தோடு வாழ வேண்டும் ஜீவிக்க வேண்டும் நடக்க வேண்டும் ஆண்டவர் நடத்த வேண்டும் பலப்படுத்த வேண்டும் நாட்களிலே கத்திரையை சாட்சியாகிய நம்முடைய ஆத்மி அப்பா அவர்கள் எவ்விதமான பலவீனத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்களுக்காக எவ்வளவாக வேண்டுதல் பண்ண வேண்டும் நாம் முதலாவது நம்முடைய சத்துருக்களுக்காக நமக்கு விரோதமானவர்களாக காணப்படுகளுக்காக அவர்களுடைய எல்லா விரோதங்களை மன்னித்து வேண்டுதல் பண்ணும்போது நமக்கு விடுதலை உண்டாகிறது மட்டுமல்ல நாம் இவ்விதமான காரியங்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது மற்றும் காரியங்களுக்காக கத்திரைய சபைக்காக கத்திரைய சாட்சிகளுக்காக கத்திரை ஊழியத்திற்காக ஊழியக்காரர்களுக்காக இவ்விதமாய் தங்களுடைய குடும்பத்துக்காக தங்களுடைய இனதன பந்துகளுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார் முதலாவது அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது இவர்களுக்கு தான் முதல் தரமான ஆசீர்வாதம் கிடைக்கும் வேண்டுதல் பண்ணுகிறவர்களுக்கு மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ணும்போது முதல் தரமாக இவர்களுக்கே ஆசீர்வாதம் உண்டாகும் இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் கிடைக்கிறதில்லை கசப்பும் வெறுப்பும் வைராக்கியமும் விரோதமும் ஐக்கியமற்ற தன்மையும் இன்னும் இருக்குமானால் ஆசீர்வாதத்துக்கு தடை என்பதை அறியுங்கள் ஜபம் பண்ணுங்கள் இந்த நாட்கள் கத்தரி இரக்கமாக தந்திருக்கிற நாட்கள் நம்முடைய ஆத்மீ அப்பாய்க்காகவும் ஜபம் பண்ணுங்கள் மற்ற எல்லா காரியங்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணுங்கள் கடன்கள் கஷ்டங்கள் நீங்கவும் தேவன் ஆசீர்விக்கும்படியாகும் சகல காரியங்களுக்காகவும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் தேவன் உங்களை உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் அருள்வார் இவ்வுலக நன்மைகளையும் ஆவிக்கிற நன்மைகளையும் பரலோகத்துக்குரிய நன்மைகளை தந்து அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார் அதற்காக விசுவாசத்தோடு ஜபித்து தேவ ஆசீர்வாதங்களை எல்லாரும் அடைந்து கொள்ளுங்கள் கர்த்தரங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமையோ பண்ணுவோம் அப்பா ஸ்தோத்திரம் மகாபரிசுத்த மலையங்கள் ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் நீர் மகா மகிமேன் தேவனாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திருக்கிறேன் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்பா பிதாவே சகல ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தமுடையவராக இருந்து நீர் மகிமையான கிரிகளை செய்து நாள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் மற்றதிக்கிற மாண்டவரே எங்கள் பிதாவே இந்த காத்திருப்புக்காக ஸ்தோத்திருக்கிறோம் இந்த உபவாச காத்திருப்பு ஆரம்பம் முதல் முடிவிறையில் நம்முடைய விசேஷித்த கிருபேன் பிரசன்னத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திருக்கிறோம் அறிவித்த ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் பிதாவே எல்லாரும் தங்களை உணர்ந்து எங்கள் பிதாவே தாங்கள் சொந்தமாக்க வேண்டியதான் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்க எவ்விதமாக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கிருவை செடு வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படி யார் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு அவர்களை நினைக்கிறதற்கும் வேண்டுகொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்து மகிமையான விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழந்து போன நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனாக காணப்படுகிற அப்படின்னால் மிஸ் தோத்திருக்கிறோம் சகல நன்மைகளினால் நிறைக்கிற தேவனாக இருந்து சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக எங்கள் பிதாவே எப்போதும் கிரி செய்கிற தேவனாக இருக்கிறவரின்னால் மிஸ் தோத்திருக்கிறோம் இந்த வேளையில் ஆண்டவரே முடத்திரு சன்னிதானத்திலே வந்து உண்மை நோக்கி வேண்டுதல் உடனே எல்லா அத்துமாக்களுக்காகவும் வேண்டுகொள் வர பிதாவே எல்லாரையும் சந்தித்து எல்லாரும் முற்றிலும் ஆவிக்கீர்களாக மாற்றப்பட்டு முற்றிலும் வருஷத்தவான்களாக உடைய கிருவைகளையும் வரங்களையும் ஏராளமாக பெற்றுக்கொண்டு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தமடைந்து ஏற்ற பரிசுத்தவான்களாக காணப்பட கிருவை செடி வேண்டிக் கொள்கிறோம் தாவே உள்ளும் புறமும் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக எங்கள் தாவியை ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆசீர்வாதத்தோடு காணப்படும் முடியாக கிருவை செய்யமிட வேண்டிக் கொள்கிறோம் இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட கிருபை செடி வேண்டிக் கொள்கிறோம் எப்பொழுதும் உணர்வுழைவுகளாக இருந்து தங்களுடைய ஜபம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக உமாலே கேட்கப்பட ஏற்ற அனுபவத்தோடு காணப்படும் முடியாக எவ்விதமாக வேண்டுதல் பண்ண வேண்டும் என்பதை குறித்த உணர்வோடு உண்ணப்ப மண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருப செய்யும் முடியாக தாவே எங்கள் பிதாவே தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க இறக்கம் செல்லும் ஒருவருக்கொரு ஐக்கியம் பெற்றதான தன்மைகள் அன்பு குறைவுகள் கசப்புகள் வெறுப்புகள் வாக்குவாதங்கள் மனப்பிரயாசங்கள் எங்கள் பியாவை என்னென்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க கிருவேசிட வேண்டிக் கொள்கிற தாவே ஏக ஐக்கியத்துக்கு தடையாக உண்டான அனுபவத்துக்கு தடையாக காணப்படுகிற எல்லாவற்றையும் எங்கள் பியாவையை கண்டுபிடித்து விட்டு விலக கிருவேச வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பியாவையை ஒரே சரீரமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாகியவன் ஜனங்கள் உண்டானவர்களாக ஒரே சரீரமாக பிரிவினை இல்லாதவர்களாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயமும் மற்ற அவயங்களை குறித்து கவலையோடு காணப்படுகிறது போல ஒருவருக்காக ஒருவர் கவலைப்படுகிறவளாக காணப்பட கிருபை சேடு வேண்டிக் தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் சோத்திரம் மற்றவர்களுக்காக கவலைப்பட்டு மற்றவர்களுடைய நன்மையை நாடி மற்றவர்களுடைய எங்கள் பிதாவே ஆசீர்வாதத்தை விரும்பி ஜெவம் பண்ணும்போது தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்முடைய சத்தியவேதத்தின் மூலமாக நம்முடைய சாட்சிகளுடைய அனுபவத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அதற்காக முக ஸ்தோத்திரஞ்சுறங்க தாவே ஸ்தோத்திரம் அப்படியே விண்ணப்பம் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபசுடு செடு கொள்கிறோம் உலகத்துக்காக வேண்டுதல் வண்ண கிருவை செல்ல வேண்டிக் கொள்கிறோம் உங்களுடைய பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் வண்ண கிருவை செல்ல வேண்டிக் கொள்கிறோம் நம்முடைய சாட்சிகளுக்காக வேண்டுதல் வண்ண கிருவை செல்ல வேண்டிக் உலகத்தின் சமாதானத்துக்காக வேண்டுதல் வண்ண இறக்கஞ்சிட வேண்டு கொள்வோம் எங்கள் தாவே மிதமான எல்லா காரியங்களுக்காகவும் உமத கீக் எங்கள் தாவையை ஸ்தோத்திரிக்கிறோம் உலக சமாதானத்தை கடலையிட முடியாது கொள்கிறோம் ஆத்மீக விடுதலை ஜனங்களுக்கு கொடுக்க முடிய வேண்டிக் கொள்கிறோம் உண்மை மாத்திரம் ஜனங்கள் சேவித்து நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று உண்மை அறிக்கை பண்ணி உமாலேயே சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய மெய்மையான ஆசீர்வாதங்களோடு காணப்படும்படியாக முடியாத அதற்கன்று மெய்மையான கிரிகளை செய்யும்படியாக கொஞ்சிரும் விதாவே பெரிய காரியங்களை செய்திடலாம் ஜனங்களை ஆசிரியத்தல்லும் ரட்சிக்கப்படாமல் சந்தித்து ரட்சித்தல்லும் நோயாளிகளை குணமாக்கிறலும் சுவாசுகளை துரத்திரலும் பின்மாற்றக்காரை உயிர்ப்பிக்க முடியாத எண்ணிக்கொள்கிறோம் நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தித்து சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கூடிய வேண்டுகொள்கிறோம் நம்முடைய திரு சன்னிதானத்திலே வருகிற எல்லா நோயாளிகளும் பரிபூர்ண சுகத்தோடு திரும்பிச் செல்லத்தக்கதாக சுகமளிக்கும் வல்லவையாய் வெளிப்படுத்தும்படியாய் எங்கள் தாவே சுகமளிக்கும்படியான வல்லவை எங்கள் பிதாவை ஏராளமாய் வெளிப்படுத்தப்படும்படியாக கஞ்சிரம் விதாவே எங்கள் பிதாவை எப்படி வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றும்படியாய் கஞ்சிரும் நம்முடைய வாக்குத்தனுடைய கிரியை செய்து பூர்ணம் பரிமண சம்பளமான கிரியைகள் மூலமாக ஜனங்கள் சுஸ்தமாக்கப்பட்டு அடையாளமான கிரிகளை ஜனங்கள் காணத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக பிதாவே எங்கள் அல்லவிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே என்னுடைய வாக்குத்து நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுகிறதான எங்கள் ஆத்மியப்பாய்க்காகவும் வேண்டுகொள் உறங்கத்தாவே என்னுடைய பலவீனங்களை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் அவருடைய விருப்பம் வாஞ்செல்லாம் உடனடியாக நிறைவேறும்படியாக முடியாக நம்முடைய வாக்குத்தங்கள் நிறைவேறும்படியாக பூர்ணம் பரிபுணம் சம்பளமாக நிறைவேற்றப்படும்படியாக இறக்கஞ்ச வேண்டுகொள்கிறோம் அதற்கு எங்கள் பிதாவே என்னுடைய சபை ஏற்றதான ஆயத்தை அடைந்து கொள்ளும் முடியாத இறக்கஞ்ச முடியாய் கஞ்ச விதாவே அதற்கன்று நம்முடைய ஆவியானுடைய பரத்த கிரியையை நடப்பிக்கும்படியாக் கஞ்சு ரவிதாவே நம்முடைய ஆவியானவர்தாவே எல்லா உள்ளத்திலேயும் கிரியை செய்து சகலவிதமான சாத்தானுடைய அந்தகாரங்களும் அழிந்து ஒழிந்து எல்லா உள்ளத்திலிருந்தும் எல்லாரிடத்திலிருந்தும் நீக்கப்பட்டு நம்முடைய தெய்வீக ஒளி பிரகாசம் யாவருக்குள்ளும் கத்தாவே பிரகாசிக்கிறதான அனுபவத்தை எல்லாரும் சொந்தமாக்கிக் கொள்ள கிருப்ச முடியாக வேண்டுகொள்கிறோம் പരി കാര്യങ്ങളെ ചേലും സകല ആശീർവാദങ്ങളെ പെരുപ്പണികളും സകല നന്മകളെത്തലും ഉലകത്തെ കണ്ണോക്കി പാർത്തലും ഉലക സമാധാനത്തെ അരുളുചെയ്തും യുദ്ധങ്ങൾ പശിപ്പട്ടി മറ്റും സകല കഷ്ടങ്ങൾ യാവറ്റിയും നോയാലുണ്ടായിരുന്നതാണ് സകലവിധമായ പ്രയാസങ്ങളെയും ഉലകത്തെ വിട്ട് അകറ്റിപ്പോ വേണ്ടി കൊള്ളാവേ പേ കാര്യങ്ങളെ ചേലും இங்கே காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை யாவரையும் அதிக அதிகமாக ஆசிரியை தள்ளும் விதமாக நம்முடைய திரு வந்து காத்திருக்க கிருப சேர்க்காக சோத்திருக்கிறோம் வாஞ்சியோடு வர இருக்கிறோம் செயற்காக சோத்திருக்கிறோம் அன்பின் அதன் பலனை அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் வேண்டிக் கொள்கிறேன் குடும்பங்களை ஆசீர்வதிங்க வேண்டிக் கொள்கிறோம் குடும்பங்கள் ஆசிரியக்கப்பட்டு பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டு எல்லா ஆசீர்வாங்களாம் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படத்தக்கதாக நேர்தாமையை கிருபத்த முடியாத வேண்டிக் கொள்கிறோம் இந்த வேளையிலே தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகும்போதும் கூட இருந்து பாதுகாக்கக்கூடிய

சேஷமான ஆசீர்வாதத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து சுயத்திருக்கும்படியாக வெளிப்பட்டு கிரிசம்படியாக வேண்டிக் கொள்கிறோம் பெரிய காரியங்களை செயலும் வாக்குத்துத்தங்களை நிறைவு தள்ளும் முடியும் சபையை ஆசீர்வை தள்ளும் கடன்கள் கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீக்கியறலும் உங்கள் ஆத்மியா பிடிமாய் பலப்படுத்தியலும் பலவீனங்களை அகற்றியலும் நம்முடைய பலத்தாளரை அகற்றியலும் நம்முடைய திருவருகட்டுகளை தில வைத்து பாதுகாத்திரலும் நம்முடைய வாக்குத்துத்தன் கிரிகளை நம்முடைய மகனை கொண்டு வெளிப்படுத்த முடியும் வேண்டிக் கொள்கிறோம் ஆசீர்வை பெரிய காரியங்களை செயலும் கிருபையார் இறக்குமாறு அன்பார் தயவாரும் மேல் மேள்பரேஸ் நாம் திருஜமங்கே மங்கள அன்பழ பராவிதாவே ஆமே கத்ரா ஏசு கிறிஸ்தன் கிருபே தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவிய அனுடைய ஐக்கியம் நம்மனையோடு கூட இருப்பதாக ஆமே